நான் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலனா பின்னாடி இருந்து எங்களை அடிக்கிறதுக்கு வந்துருவாங்க. ஒரு ஹாய் ஹலோல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஹலோ, அந்தருக்கு நமஸ்காரம். தரக் நீங்க மைக் வச்சிங்க. அந்தருக்கு நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். செக் 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 சார், அப்படி வணக்கத்துல இருந்தா சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். உடனே கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எப்படி சார், எங்களுக்காக சார். சார், உங்களை உங்களை பார்க்குறப்போ எல்லாரும் எவ்வளோ கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் கிள்ளிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டாக ஷேர் பண்ணுவாங்க சார். நான் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும், அவர் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. அதான் அவரு பண்ணுவார், நான் பண்ணுவேன். அவங்க still not working. Ram sir, ram sir, check 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 check. Na mic work. one more mic, one more mic. Just bear with us. இன்னொரு mic குத்திங்க சார். mic வரதுக்கு எப்படி delay ஆகும்னு நினைக்கிறேன், அது முன்ன கேட்றோம் சார். எப்படி சார் இவருக்கு அந்த குட் பாய் இமேஜ்லயே இருக்காரு சார். யார்கிட்ட கேட்டாலும் உங்களை மட்டும் வால் பாய் மாதிரி சொல்லிறாரு. ஆனா அவர் கேக்குறாரு எப்படி அப்படின்னு வேற கேக்குறாரு. அதிகமா பயப்படுறது யார் சார் உங்களுக்கு? நிஞ்சா மூஸ்க்கு ரெண்டு பேர் சேர்ந்து இவருக்கு தான் பயப்படுவாங்க. சோ குட் பாய், ரெண்டு பேர் குட் பாய், இவர்தான் பேட் பாய். அவர்தான் பேட் பாய். கிட்ட கேக்கலாம், அவர்கிட்ட கேக்கலாம். இவங்க ரெண்டு பேர்ல யாரு குட் பாய் பேட் பாய்? ஒண்ணுமே கேக்கல. செக் செக் செக். இவங்க ரெண்டு பேர்ல யாரு குட் பாய்? யார் குட் பாயா? சரண் குட் பாய், தாரக் பேட் பாய். ஏ அப்படியா? சரண் என்ன ரொம்ப கௌரவமா வித் ரெஸ்பெக்டோட பார்ப்பாங்க. இவர் வந்து எப்பவுமே இந்த வேலை எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட்டே இருப்பாங்க என்னோட. ஹிந்தியில ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னா அது கர் கா முருகி தால் பராபர். ஆனா வீட்டுல இருந்த கோழி தால் பராபர் தான். வீட்டு கோழி அது எல்லாம் ஆக்டிங் பா. அவர்தான் தப்பு. சார், ராஜமௌலி சாரோட செட்ல செல்போன் அலோட் கிடையாதாங்க. செல்போன் அலோ பண்ண மாட்டாங்க. ஆமா, செல் கச்சி கண்டிப்பா இருக்காது. நீங்க எதாவது கேட்றீங்களா சார்? என்ன சார், இம்பார்ட்டன்ட் கால் கமிங் மை வே. ஒன்லி ராஜமௌலி கார் செல்ல தான் அலோட். அவர் மட்டும் எடுத்துட்டு வரவரா சார்? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குல்ல செல்போன்ல. அது சிஜி அதெல்லாம் வரும் இல்ல? அதுக்கு தான். அதோட கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்கணும் இல்ல? நான் சொல்லலையே கிரிக்கெட், நான் சொல்லல. சரி, இப்போ நம்ம உங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாத்துருக்காரு லைட்டா. இல்ல, சிஜி ஷார்ட்ஸ் பாத்துருக்காரு. ஓகே சார். யார் ரொம்ப பிடிக்கும் சார் கிரிக்கெட்டர்? எந்த கிரிக்கெட்டர் ரொம்ப பிடிக்கும்? இப்போ விராட் கோலி கேப்டனா தான் பிடிக்கும். ஆல்ரைட் ராஜமௌலி சார், நீங்க வந்து நிறைய மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தமிழ் ஹீரோஸோட எந்த ஹீரோஸோட மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்றதுக்கு உங்களுக்கு ஆசை? இல்ல, இப்போ நமக்கு தமிழ் ஸ்டார், தெலுங்கு ஸ்டார், ஹிந்தி ஸ்டார் ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாம் இந்தியன் ஸ்டார் தான் கம்ப்ளீட். யார் பண்ணாலும் ஃபுல் இந்தியா தான். ஓகே சார், நாங்க ஏன் கேட்டோம்னா, எங்ககிட்ட நிறைய இந்தியன் ஸ்டார் இருக்காங்க சார். எங்ககிட்ட நிறைய இந்தியன் ஸ்டார் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஆல்ரெடி பேன் இந்தியா ஸ்டாரா. உங்க படங்கள்ல வரணும் அப்படின்றது எங்களோட ஆசை சார், வேற ஒண்ணும் இல்லை. அதனால தான் அந்த பேரியர்லாம் நீங்க பிரேக் பண்ணி இங்க எங்க டீம்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம் சார். எல்லாரும் ஏன் ஒருத்தர் எல்லாரும் வரணும் இல்ல? ஏன் ஒருத்தர்? சூப்பர் சார். இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா அந்த ஊர்ல இருந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போவோம், பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெஸ்ட் ஏதோ எடுத்துட்டு போவோம். இப்போ சென்னைக்கு வந்திருக்கீங்க, சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை ஸ்லாங் வந்து செம்ம ஃபேமஸ் சார். உங்களுக்கு தெரியும், நீங்க சென்னைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல? ஆமா. ஸோ அந்த சென்னை ஸ்லாங்ல நீங்க எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நாங்க சொல்றோம், நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணீங்கன்னா கூட போவோம் சார். உங்களுக்கே ஏதாவது தெரிஞ்சா கூட சொல்லுங்க சார், இல்லைன்னா ரிப்பீட் பண்ணலாம்.
நீங்களே அத சொல்றீங்களா சென்னையில நீங்க சொல்லுங்க நான் ரிபீட் பண்றேன் சார் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிருக்கு ஜலபுல ஜங்கு ஜலபுல ஜங்கு ஏ டமடம டங்கு ஏ டமடம டங்கு டக் லைஃப்ல கிங் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் ஆவ்தா சார் சரி இது ஏ ஜலபுல ஜங்கு ஏ டமடம டங்கு டக் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் சொல்லுங்க சார் ஏ ஜலபுல ஜங்கு ஏ ஜலபுல ஜங்கு ஏ டமடம டங்கு ஏ டமடம டங்கு டக் லைஃப்ல கிங் யாரு டக் லைஃப்ல கிங் டக் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் டான்ஸ் செட்டிங் அவ்வளவுதான் சார் ஏ ஜலபுல ஜங்கு ஏ டமடம டங்கு டக் லைஃப்ல கிங் டான்ஸ் செட்டிங் பேசிக்கா அந்த பாட்டுக்கு நடிச்சு ஆடி ஹீரோவா டானா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அவர்தான் சார் நீங்க உங்க டயலாக் அது உங்க சார் நீங்க சொன்னோம் ஹாய் சிவா எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹாய் சார் இந்த லிரிக்ஸ் அவங்க சொல்ல சொன்னதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் நாங்களா தான் சார் கேட்டோம் நான் கேப்ல நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன்னு நினைச்சிர கூட சார் நீங்க ப்ரமோஷன் பண்ணல அந்த படத்துல நடிச்சிருக்கானே விஜய் ப்ரமோஷன் பண்ணிருக்காரு பட் ஆக்சுவலா அதுல ஒரு லிரிக் இருக்குல தக் லைஃப்ல கிங்னு அது வந்து என்டிஆர் சாருக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் ஆக்சுவலா எனக்கு அந்த லைன் எனக்கு எழுதுனா அது ஜாலி ஆயிடும் அவருக்கு எழுதுனா அது மாஸ் லிரிக்ஸ் ஆயிடும் அவ்வளவுதான் எப்பொழுதுமே தன்னடக்கம் சிவா அவங்க ரெண்டு பேருமே அத வந்து பேசிட்டாங்க டயலாக் மாதிரி பேசிட்டாங்க அத பாடிரலாமே ஒரு ரெண்டு லைன் நானா இன்னும் டைம் வேணுமா உங்களுக்கு செட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லைனே குழந்தைங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க இந்த குழந்தைகளை கொஞ்சம் பாருங்களே பாவம் அப்புறம் நம்ம பாடிடுவோம் நம்ம கனெக்ஷன் கனெக்ஷன் போயிட்டு இருக்கு கார்ட் கனெக்ஷன் போயிட்டு இருக்காங்க அதனால என்ன பாட சொல்றீங்க இல்ல இல்ல அதுக்கு இல்ல இல்ல ஸ்டேஜ்ல ஸ்டேஜ்ல வந்து நீங்க என்ன பாடுறீங்களோ அது உங்க தங்களுக்கு தெரிய சட்டம் மட்டும் இல்லை இப்போதைக்கு நான் நீங்க தக் லைஃப் மொமெண்டா ஏதாவது ஒரு பார்த்தது ஏதாவது ஒரு சொன்னீங்கன்னா கூட ஹாப்பியா நீங்க சொன்னீங்கல்ல தக் லைஃப் மொமெண்ட் இவருக்கு செட் ஆகும் ஏதாவது ஒண்ணு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இல்ல தக் லைஃப் மொமெண்ட்னா நான் சாரோட படங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அது அப்படிதான் இருக்கும் அது நீ இப்பயே கேட்டுறாதீங்க நான் ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக வச்சிருக்க கண்டென்ட் அது சரி போய் அங்க இங்கேயே கேட்டற கூடாது நீங்க அங்க கேக்குறனால அங்க கேளுங்க என்ன வேணாலும் நான் சொல்றேன் டா டன் அங்க போயிரறா ஓகே थैंक यू சோ மச் थैंक यू சார் என்னமா இன்னொரு ஸ்லாங் சொல்லி கொடுக்கறேன்டா என்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லாங் அத சுட்டற ஜலபுதங்க திருப்பி அது ஓகே ஆனா இப்ப தமிழ் ஸ்லாங் இது வந்து நீ பாட்டா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இப்ப வந்து ஒரு தமிழ் ஸ்லாங் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம போயிடலாம் சார் நம்ம படத்தை வந்து பாக்குறதுக்கு ஒரு இது சொல்லிரோமா சார் இங்க பாரு கண்ணா இங்க பாரு கண்ணா நான் ரொம்ப அன்பானவன் நான் ரொம்ப அன்பானவன் பாசமானவன் பண்பானவன் மொத்தத்துல என் படத்தை வந்து பாத்துரு மொத்தத்துல என் படம் வந்து பார்த்தது கண்ணா நமக்கு லெந்தா பேச பிடிக்காது கண்ணா நமக்கு லெந்தா பேச முடியாது சிம்பிளா சொல்றேன் நாட்டு 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 கம் அண்ட் வாட்ச் தி காட்டு கம் அண்ட் வாட்ச் தி ஃபோர்ஸ் காட்டு கம் அண்ட் வாட்ச் தி காட்டு இது எங்க ட்ரைலர் இருக்கு சார் थैंक यू ஓ நம்ம கிளம்ப கூடாது இதுக்கு மேல போனா அடிப்பார் சார் இல்ல இல்ல நம்ம வந்து ராஜமௌலி சார் கிட்ட பேசிரலாம் ஏன்னா அவர்கிட்ட பேசல இல்லையா எல்லாரும் பேசுறாங்க பிரின்சிபல் பேசலாம் அடிப்பாங்க சார் இல்ல நம்ம வந்து படத்தோட இசை பத்தி பேசிரலாம் ஏன்னா அத பத்தி இன்னும் பேசல சார் அதனால இல்ல இல்ல கண்டிப்பா அதுல படத்துல இருந்து ஒரு முக்கியமான பாடலும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க சோ படத்தோட இசை பத்தி சொல்லுங்க எப்பொழுதே நீங்க கதை மட்டும் இல்லாம பாடல்களையும் நீங்க கதை சொல்ல ஆசைப்படுவீங்க ஆக்சுவலா எல்லா படத்துக்கும் ஒரு அந்த படம் அந்த படத்தோட ரீசன் என்ன அது அந்த படத்தோட சோல் என்னன்னு தேடி பார்த்தா ஒரு இடத்த போய் நிற்கும் அதில் இன்னும் உள்ளே போய் பார்த்தா ஒரு எமோஷன் இருக்கும் அந்த எமோஷனுக்கு ஒரு மியூசிக் கொடுத்தானா ஒரு இசை கொடுத்தான்னா அது உயிரே அந்த சாங் இது மரகதமணி அண்ணா ரொம்ப அழகாக ஒரு ஒரு ஃபீலிங்கோட மியூசிக் பண்ணாங்க கார்க்கி வந்து ரொம்ப அழகாக லிரிக்ஸ் எழுதினாங்க So the kids are ready to perform for us. Paakalama?
தாய்க்கு சமமா தாய்நாட கருதுவாங்க அப்படினு சொல்வாங்க அதுக்கு ஒரு உதாரணமான பாட்டு தான் உயிரே ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பாட்டு அந்த பாட்டு இப்ப மேடையில உங்களுக்காக थैंक यू சார் थैंक यू so much நன்றி இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்